சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். வலிமை பட விமர்சனம் விமர்சிப்பவர் மதிவுளி சிவாஜி. மதுரையில் போலீஸ் அதிகாரியாக வேலை செய்கிற அஜித்து அம்மா அண்ணன் தம்பி அக்கான்னு கூட்டு குடும்பமாக லைஃபை லீட் பண்ணின்னு வரார். சென்னையில் செயின் பறிப்பு கொலை கொள்ளை போதைப்பொருள் கடத்தல்னு சமூக விரோத செயல்கள் அதிகரிச்சிட்டே வருது. இந்த குற்றங்களுக்கெல்லாம் யார் காரணம்னு கண்டறிஞ்சு அந்த சமூக விரோதிகளை பிடிக்கிற சிறப்பு அதிகாரியாக சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரார். அஜித் அந்த சமூக விரோதிகளை கண்டறிஞ்சு பிடிச்சாரா இல்லையான்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி திரைக்கதை. அஜித்தை பொறுத்த வரைக்கும் பைக் ரேஸ் கார் சேசிங் இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் உள்ளவர். அதிலும் அஜித்துக்கு சொல்லவே வேண்டாம். அஜித்தை பொறுத்த வரைக்கும் கார் சேசிங் பைக் சேசிங்லாம் எளிமையாக இருந்தாலும் வலிமைக்காக ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்கார். கதாநாயகியாக ஹீமா குரேஷி நடிச்சிருக்காங்க. அஜித் ஏற்றிருக்கிற கதாபாத்திரத்துக்கு உதவியாக இருக்கிறது தான் அவங்களுடைய வேலையை அதை கனக்கச்சிதமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. படத்தில் கதாநாயகிக்கும் அஜித்துக்கும் லவ் சீன்ஸே கிடையாதுன்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அஜித்துக்கு இணையாக கார்த்திகேயா நடிச்சிருக்கார். இது அவருக்கு தமிழில் முதல் படம்னு தெரியாத அளவுக்கு சிறப்பாக நடிச்சிருக்கார். மற்றும் படத்தில் செல்வா ஜிஎம் சுந்தர் தினேஷ் எல்லாருமே கதாபாத்திரத்தை உணர்ந்து அருமையாக நடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அம்மா மகன் அண்ணன் தம்பி பாசம்னு காட்சிகள் வருது. இது வேகமாக போகிற கதைக்கு தொய்வு தருதுன்றது தான் உண்மை. யுவன் சங்கர் ராஜா இசையில் வேற மாதிரி பாடல் அருமையாக அமைச்சிருக்கார். அடுத்து படத்தில் பைக் சேசிங் காட்சிகளை அருமையாக ஒளிப்பதிவு செஞ்சுருக்கார் நீரவ் ஷா. அந்த வகையில் அவருடைய வேலை படத்தில் பாராட்டத்தக்க வகையில் இருக்குது. மொத்தத்தில் பைக் ரேஸ் ரசிகர்களுக்கு வலிமை படம் ஒரு வரப்பிரசாதம். இந்த படத்தை தொழிலில்லாமல் இயக்கிய இயக்குனர் எச் வினோத் பாராட்டப்பட வேண்டியவர். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.